குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 10th சோசியல் சயின்ஸில் ஜாகிரஃபியில் அஞ்சாவது லெசன் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஜாகிரஃபி அஞ்சாவது லெசன் பார்த்தோம்னா இந்தியாவினுடைய பாப்புலேஷன், மக்கள் தொகை, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து, அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன், ட்ரேட், தகவல் தொடர்பு, வணிகம் அப்படின்னு பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த லெசனில் பார்த்தோம்னா ஏற்கனவே ரெண்டு டாப்பிக் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகை, அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா போக்குவரத்து அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன் அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய தகவல்கள், எண்ணங்கள், கருத்துக்கள் இதெல்லாம் இன்னொரு வேர்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பரிமாறிக்கிறதுக்கு பேர் தான் கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ். ஸோ இதெல்லாம் நம்ம இன்னொருத்தரோட பரிமாறிக்கிறதுக்கு பேர் தான் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி பேர். இந்த கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அப்படின்னு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இதில் பர்சனல் கம்யூனிகேஷன், மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ இதில் முதல்ல பர்சனல் கம்யூனிகேஷன் பற்றி பார்ப்போம். பர்சனல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் தி இண்டிவிஜுவல்ஸ், அதாவது ரெண்டு பேருக்கு இடையில் மட்டுமே வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா தகவல்களை பரிமாறிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பர்சனல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதில் எதையெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னா போஸ்ட்டு, டெலகிராம் சர்வீஸ், டெலஃபோனு, மொபைல் ஃபோனு, அதுக்கப்புறம் ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ், ஃபேக்ஸ், இன்டர்நெட், இமெயில், இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தனிநபர் தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அஞ்சல் சேவை, தந்தி, தொலைபேசி, கைபேசி, குறுந்தகவல் செய்தி, இணையதளம், மின்னஞ்சல், இதையெல்லாம் சொல்லலாம். ஸோ இதில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு பெரிய அமைப்பு எது அப்படின்னா போஸ்டல் சர்வீஸ் அப்படின்றது. இந்தியாவோட போஸ்டல் சர்வீஸ் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய வலையமைப்பு, மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 155,000 போஸ்ட் ஆஃபீஸோட இந்தியாவில் பார்த்தோன்னா போஸ்டல் சர்வீஸ் இயங்கிட்டு இருக்குது. இல்லை 139,000 போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கிராமப்புறங்களில், ரூரல் ஏரியாவில் இருக்குது. ஸோ போஸ்டல் சர்வீஸ் பப்ளிக்கோட யூசேஜுக்கு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1837 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு போஸ்டல் சர்வீஸ் அப்படின்றது இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. 1837 அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியம் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதே 1857 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மீடியம் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட புக்கில் என்ன இருக்கோ அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சரியான இது என்ன அப்படின்றத நான் அப்புறமா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குயிக் மெயில் சர்வீஸ் அப்படின்ற விரைவு அஞ்சல் சேவை அப்படின்னு 1975 ஆரம்பித்தாங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம போன உடனே பின் நம்பர் அப்படின்னு ஒன்று கேட்பாங்க, பிஐஎன், போஸ்டல் டேக்ஸ் நம்பர் அப்படின்னு. அதை 1972 என்ன பண்ணுறாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக நம்ம என்ன வேலைகள்லாம் செய்யலாம் அப்படின்னா மணி ஆர்டர் பண்ணலாம், இ மணி ஆர்டர் பண்ணலாம், ஸ்பீட் போஸ்ட் பண்ணலாம், எக்ஸ்பிரஸ் பார்சல் பண்ணலாம், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் போஸ்ட் பண்ணலாம், மீடியா போஸ்ட் பண்ணலாம், சேட்டலைட் போஸ்ட் பண்ணலாம், கிரீட்டிங் போஸ்ட்டு, டேட்டா போஸ்ட்டு, ஸ்பீட் நெட்டு, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சர்வீஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா பண்ண முடியும். பண அஞ்சல், மின்னணு பண அஞ்சல், விரைவு தபால் சர்வீஸ், அதுக்கப்புறம் ஊடக அஞ்சல், செயற்கைக்கோள் வழி அஞ்சல், சில்லறை அஞ்சல், வாழ்த்து அட்டை, தகவல் அஞ்சல், துரித சேவை, விரைவான கடவுச்சீட்டு சேவைகள், இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் நம்ம எல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டெலிகம்யூனிகேஷன், அதாவது டெலிஃபோன் பற்றி நம்ம பார்க்குறோம். டெலிஃபோன் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா ஏசியாவிலே வந்துட்டு சிறந்த நெட்ஒர்க் அப்படின்றது பார்த்தோன்னா இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாவில் இருக்கிறவங்களோட தொடர்பு வச்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஸ்டிடி நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் ஆட் பண்ணி தான் எப்போவுமே ஃபோன் பண்ணுவோம். வெளிநாட்டில் உள்ளவங்களோட நம்ம தொடர்பு கொள்ளணும், ஃபோன் பண்ணி அவங்களோட கான்டாக்ட் வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஐஎஸ்டி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். இந்த டெலிகம்யூனிகேஷன் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா வியாபாரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா நேரடியாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டு பேர் பேசிக்குவாங்க, அதனால் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் மொபைல் ஃபோன், ஃபேக்ஸ், இன்டர்நெட் அப்படின்றது ரொம்ப மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். தொலைபேசி, கைபேசி, பிரதி அஞ்சல், இணையதளம், இந்த நாளையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய தகவல் தொடர்புக்காக பயன்படுத்தக்கூடியது. இந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்றது பொது தகவல் தொடர்பு. இந்த மாஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான, பல மில்லியன் அல்லது பல ஆயிரத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தகவல்களை கேட்பாங்க. அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் பார்த்தா அப்படின்னா எஜுகேஷன், அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட், இது சம்மந்தப்பட்ட தகவல்கள் தான் அதிகமாக பரவ ஆரம்பிக்குது. ஸோ ஒன்று கல்வி, இன்னொன்று பார்த்தா அப்படின்னா பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நேஷனல் பாலிசிஸ் அண்ட் அதர் ப்ரோக்ராம்ஸ் இதையும் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாஸ் கம்யூனிகேஷன் மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க, விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகிறாங்க. இதில் பிரிண்ட் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா அப்படின்ற ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா அச்சு ஊடகம், இன்னொன்று மின்னணு ஊடகம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சொல்லலாம். இதில் முதல்ல நம்ம மின்னணு ஊடகத்தை பற்றி பார்ப்போம். மின்னணு ஊடகம் எலக்ட்ரானிக் மீடியாவில் ரேடியோ அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம சொல்லலாம். இந்த ரேடியோ ப்ராட்காஸ்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1923 மும்பையில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேடியோ வந்துட்டு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி எதில் அப்படின்னா அவங்களுடைய சமூக வாழ்க்கையிலையும் கலாச்சாரத்தையும் மாற்றி அமைச்சதில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இந்த ரேடியோ அப்படின்றது. ஸோ இதுக்கு ரீநேம் பண்ணுறாங்க 1936 ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 1937 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெயர் மாற்றம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதுக்கு என்ன பெயர் மாற்றம் பண்ணுறாங்க அப்படின்னா ஆகாசவாணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெயர் மாற்றம் அப்படின்றது நடக்குது. ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா பொது தகவல் தொடர்பில் இருக்கக்கூடிய மின்னணு ஊடகத்தில் இதுக்கும் வந்துட்டு பெயர் மாற்றம் அப்படின்றது தொடர்ந்து நடக்குது.
சரிங்களா. ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா என்டர்டைன்மெண்ட், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் நியூஸ், இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, பார்லிமெண்ட் லெஜிலேச்சர் சம்மந்தப்பட்டது, சரிங்களா, நாடாளுமன்றம், சட்டமன்றத்தின் கூட்டத்தொடர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒளிபரப்பு பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெலிவிஷன் அப்படின்னு, இது ஆடியோ வீடியோ விஷுவலாக நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒலி ஒலி அமைப்பு மூலமாக தகவல்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா மக்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பொது தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு நாம் இதை சொல்லலாம். ஸோ இது பார்த்தோம்னா இந்தியாவில் பார்த்தோன்னா மிகப்பெரிய டெலிவிஷன் நெட்ஒர்க் அப்படிங்கிறது இது அப்படின்னா தூர்தர்ஷன், டிடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு காமன் நேஷனல் ப்ரோக்ராமாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இங்கே ரூரல் ஏரியா வரைக்கும் பார்த்தோம்னா இது வைடாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இதை சொல்லலாம். இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நெட் அப்படின்றது. ஸோ இன்டர்நெட் அப்படின்னா இணையம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இந்த இன்டர்நெட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் சைட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேர்ல்டு வைடாக நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஷேர் பண்ணுறோம். அதே மாதிரி எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை யூசேஜ் பண்ணிக்கிறாங்க. ஒரு குளோபல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை சொல்லலாம். கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நம்மளுடைய இன்ஃபர்மேஷன், ஐடியாஸ், கேரியர், இன்ட்ரெஸ்ட் இது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் வெளிப்படுத்த முடியும், சரிங்களா. ஸோ நம்மளுடைய செய்தியை உருவாக்கலாம், நம்மளுடைய செய்தியை வந்துட்டு பரப்பலாம், எண்ணங்கள், அதுக்கப்புறம் வேலைவாய்ப்புகள், இந்த மாதிரி இதர செய்திகள் எல்லாத்தையும் நேரடியாக ஒருத்தரோட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பரிமாறம் செய்துக்கிறதுக்கு இந்த சோசியல் மீடியாவில் பார்த்தோன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறம் பிரிண்ட் மீடியா, செய்தித்தாள் ஊடகம் அப்படின்றது, இந்த பிரிண்ட் மீடியா அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மீடியா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நியூஸ் பேப்பரை ஸோ இவங்க வந்து லோக்கல், நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் அப்படின்ற அளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா செய்திகளை கொடுக்குறாங்க. உள்ளூர், தேசிய மற்றும் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய செய்திகளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அடுத்து நம்ம கேட்டகரி போகிறோம் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு, சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்படின்றது. சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லார்ஜ் ஏரியாவில் ஒரு மிகப்பரந்த பரப்பை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொடர்ச்சியான பதிவுகள் மூலமாக ஃபோட்டோஸ் எடுத்து அது மூலமாக அதை அனலைஸ் பண்ணி அது மூலமாக கிடைச்ச தகவலை என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு கொடுப்பாங்க. ஸோ முக்கியமாக இந்த சேட்டலைட் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வானிலை ஆய்வு, வானிலை முன்னறிவிப்பு செய்கிறது, இயற்கை பேரிடர்களை வந்து முன்கூட்டியே நம்மளால் கண்காணிக்க முடியும், அதே சமயத்தில் எல்லைகளை கண்காணிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், சேட்டலைட் கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணிக்கிறோம், சரிங்களா. ஸோ இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த சேட்டலைட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தான் வந்துட்டு மிக முக்கியமான காரணமாக இருக்காங்க. இது 1969 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வராங்க, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். ஸோ இவங்க தான் வந்துட்டு இதுக்கு மிக முக்கியமான காரணம். ஸோ இவங்க ரெண்டு விதமான சேட்டலைட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு பில்ட் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தோன்னா இன்சாட் அப்படின்றது, இந்தியன் நேஷனல் சேட்டலைட் சிஸ்டம் அப்படின்றது. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஐஆர்எஸ் அப்படின்றது. ஸோ இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு, இந்திய தொலையுணர்வு செயற்கைக்கோள் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு இஷ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 1983 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சேட்டலைட் சிஸ்டம் வந்துட்டு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா இந்த இன்சாட் அப்படின்னு மல்டி பர்பஸ்க்காக லான்ச் பண்ணக்கூடிய ஒரு டெலிகம்யூனிகேஷன் மெட்ரலஜிக்காகவும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் இது லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது மல்டி பர்பஸாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மல்டி பர்பஸாக பார்த்தோன்னா டெலிவிஷன், டெலிஃபோன், ரேடியோ, மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சேட்டலைட்டை வந்துட்டு யூசேஜ் பண்ணிக்கிறோம், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லா வகைக்கும் நம்ம யூசேஜ் பண்ணிக்கிறோம். ஸோ இன்சாட் சீரீஸில் வேறு என்னெல்லாம் சேட்டலைட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இன்சாட், ஜிசாட், ஜிசாட், அதுக்கப்புறம் எடுசாட், ஹம்சாட், அதுக்கப்புறம் கல்பனா 1. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா மாஸ் கம்யூனிகேஷன் சேட்டலைட்டில் இருக்கக்கூடிய மேஜர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இதில் ஜிசாட் 7A அப்படின்றது பார்த்தோன்னா December 9, 2018 என்ன பண்ணாங்கன்னா லான்ச் பண்ணாங்க. இன்சாட் 1B அப்படின்றது August 13, 1983 என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை லான்ச் பண்ணாங்க. இதுவும் கம்யூனிகேஷன் சேட்டலைட் தான், சரிங்களா. கம்யூனிகேஷனுக்காகவே நம்ம இவ்வளோ சேட்டலைட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் கம்யூனிகேஷனுக்கு இருக்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ட்ரேட், வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வணிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியமான விஷயம் இது அப்படின்னா இந்த ட்ரேட் அப்படின்னா இந்த ஃபினோமினல் எக்கனாமிக், இந்த எக்கனாமிக் க்ரோத்துக்கு வந்துட்டு ஒரு நாட்டினுடைய எக்கனாமிக் க்ரோத்துக்கு வந்துட்டு ரொம்ப ஃபினோமினலாக இருக்கக்கூடிய ஒரு காரணம், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபினோமினல், மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரேடை வந்து நம்ம சொல்லலாம். ட்ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பையிங், செல்லிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா அதை ட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஒன்றா பொருளை வாங்குறது விற்றல் அப்படின்றது நடக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பொருள் பரிமாற்றம் செய்வது நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம வணிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆரம்ப காலத்தில் இந்த வணிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறை, பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்றதாக தான் இருந்துச்சு. பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னா நமக்கு தெரியும், ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்குறதுக்கு பேர் தான் பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாம் சொல்கிறோம், சரிங்களா. இந்த பார்ட்டர் சிஸ்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பொருளை வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கொடுத்துட்டு இன்னொரு பொருளை நம்ம இன்னொரு பொருளை வாங்கிக்குவோம். அப்போ பார்த்தீங்கன்னா பணம் அப்படின்றது, மணி அப்படின்றது, கரன்சி அப்படின்றது இல்லவே இல்லை, சரிங்களா. ஸோ ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணுறதுக்கும் பொருளை இறக்குமதி பண்ணுறதுக்கும் ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வணிக சமநிலை, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சொல்கிறோம், சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏற்றுமதி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சாதகமான வணிக சமநிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
அதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா இறக்குமதி பண்ணக்கூடிய பொருள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன் அந்த ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் சொல்கிறோம் அப்படின்னா ஏற்றுமதி பண்ணும்போது நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் அதனால் அது ஃபேவரபிள். இறக்குமதி பண்ணும்போது நம்ம பணம் வெளியில் போகும் அது அன்ஃபேவரபிள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சொல்கிறோம். சரிங்களா, தென் இதான் வந்து பார்த்தோன்னா ட்ரேடில் இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள். ஸோ ட்ரேடை பார்த்தோம் அப்படின்னா நம்ம டூ டைப்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் ட்ரேட், இன்னொன்று பார்த்தா அப்படின்னா இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டாக பிரிக்கிறோம், உள்நாட்டு வணிகம் பன்னாட்டு வணிகம். ஒரு நாட்டினுடைய எல்லைக்குள் மட்டுமே நடந்துச்சு அப்படின்னா வித்தின ஒரு நாட்டினுடைய பவுண்ட்ரி லைன் வித்தின பவுண்ட்ரி லைனுக்குள்ளே மட்டுமே நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டர்னல் ட்ரேட் அல்லது லோக்கல் ட்ரேட் அல்லது டொமஸ்டிக் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர். ஒரு நாட்டினுடைய உள்ளுக்குள்ளே மட்டுமே வியாபாரம் நடக்கும். அதே ஒரு நாட்டினுடைய எல்லையை தாண்டி நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உள்நாட்டு வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா லேண்ட் ட்ரான்ஸ்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுது, லோக்கல் கரன்சி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரீஜனல் என்னாகும் அப்படின்னா எக்கனாமிக்கலாக க்ரோத் ஆகும், ஒரு பகுதி மட்டுமே பார்த்தோம்னா ரொம்ப வேகமாக வளர்ச்சி அடையும். அதுவே இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்றது பார்த்தோம்னா ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளோட வியாபாரம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா பொருள்களை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெளிநாட்டில் விற்கிறது அல்லது வாங்குறது அப்படின்ற ரெண்டு வகையான செயல்பாடுகளை செய்கிறோம். இந்த ரெண்டு காம்போனண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரேடினுடைய இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அப்படின்றது. சரிங்களா, இந்த வெளிநாட்டு வியாபாரத்தில் பார்த்தோன்னா வாட்டர்வே அண்ட் ஏர்வே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுது, ஃபாரின் கரன்சி இதில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம் இன்டர்நேஷனல் ட்ரேடை வந்துட்டு, ஒன்று வந்து பைலேட்ரல் இன்னொன்று மல்டிலேட்ரல். பைலேட்ரல் அப்படின்னா ரெண்டு நாடுகளுக்கு இடையில் மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பைலேட்ரல். ரெண்டு நாடுகளை தாண்டி ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மல்டிலேட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஸோ இதில் ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்றது ரெண்டு இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ், மிக முக்கியமான கூறுகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஏற்றுமதி அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபாரின் கரன்சிக்காக நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு விற்றுறோம். இறக்குமதி அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்மளுடைய தேவைக்காக நம்ம வாங்குகிறோம், அதுக்கு பேர் இம்போர்ட் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ இதில் ஏற்றுமதி அப்படின்றதுல நம்ம என்னெல்லாம் வந்துட்டு பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பொருட்களை நம்ம வந்துட்டு ஏற்றுமதி பண்ணுறோம். ஸோ அதில் மேஜர் வந்துட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டீ, அதுக்கப்புறம் தேயிலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரைன் ப்ராடக்ட்ஸ் கடல்சார் பொருட்கள், அதுக்கப்புறம் ஓர்ஸ், அதுக்கப்புறம் மினரல்ஸ் தாதுக்கள் வளங்கள், அதுக்கப்புறம் லெதர் ப்ராடக்ட்ஸ் தோல் பொருட்கள், ஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் குட்ஸ் ஜுவல்லரி ஜெம்ஸ், ஸோ தங்க நகைகள் ஆபரணங்கள் விலை உயர்ந்த கற்கள், அதுக்கப்புறம் கெமிக்கல்ஸ் வேதியியல் பொருட்கள் பிளாஸ்டிக்ஸ் பிளாஸ்டிக் பொருட்கள், அதுக்கப்புறம் ரப்பர் ரப்பர் சம்மந்தப்பட்ட பொருட்கள், அதுக்கப்புறம் பிளாஸ்டர் பாரிஸ் சாந்து சிமெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிளாஸ் வேர், அதுக்கப்புறம் பேப்பர் அண்ட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் கண்ணாடிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காகிதம் சம்மந்தப்பட்ட பொருட்கள், அதுக்கப்புறம் மெட்டல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை உபகரணங்கள் சம்மந்தப்பட்டது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எலக்ட்ரானிக் மின்சாதன பொருட்கள் மிஷினரிஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இயந்திரம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் டெக்ஸ்டைல் அண்டு அலைடு ப்ராடக்ட்ஸ், ஸோ துணி வகைகள், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அது சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏற்றுமதி பண்ணுறோம். இறக்குமதியில் என்னென்ன பொருட்கள்லாம் இந்தியா இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா பெட்ரோலியம் பொருட்கள், அதுக்கப்புறம் பேர்ல் ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் அண்ட் செமி ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் பெட்ரோலியம் பொருட்கள், முத்துக்கள், அதுக்கப்புறம் விலை உயர்ந்த மிக விலை உயர்ந்த கற்கள், அதுக்கப்புறம் கோல்டு தங்கம் டெலிகாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தகவல் தொடர்பு சாதனங்கள் இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்தியாவை பொறுத்தளவுக்கு வியாபாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரேடு பார்த்தோம் அப்படின்னா ஃபேவரபிள் ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சாதகமான வணிக சமநிலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஏற்றுமதி பண்ணுறதுனால நமக்கு நிறையா பணம் கிடைக்குது, அதனால் அது நம்ம நாட்டுக்கு வருமானம் தான், அப்போ பொருளாதார ரீதியாக நம்ம நாடு முன்னேற்றம் அடையும். இறக்குமதி பண்ணக்கூடிய பொருளினுடைய அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுவும் கூட இன்னும் கொஞ்சம் நாளில் நம்மளால் சரி செய்யவும் முடியும். ஸோ இந்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் ட்ரேட் அப்படின்றது ஒரு நல்ல நிலமையில் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்தியாவில் ட்ரேட் அப்படின்றது ஃபேவரபிளான ஒரு ட்ரேடாக தான் இருக்குது. ஸோ இந்தியாவில் இன்டர்னலும் சரி இன்டர்நேஷ்னலும் சரி ட்ரேட் நல்ல விதமாக நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நாம் இந்த கிளாஸில் கம்யூனிகேஷன் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் மாஸ் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு தேவைன்னா பர்சனல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையை பற்றி நம்ம பார்த்து முடித்தோம். தென் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்படின்றத பார்த்தோம். இதில் வந்துட்டு இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோலை ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கப்புறம் ட்ரேட் அப்படின்னு பற்றி பார்த்தோம், அதாவது பையிங் ஆர் செல்லிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நினச்சோம்னா அதுக்கு பேர் ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அதில் டூ டைப்ஸ் ஆஃப் ட்ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஒன்று இன்டர்னல் இன்னொன்று இன்டர்நேஷனல். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அப்படின்னு ரெண்டு இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம வேறு ஒரு லெசனில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.